வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி கேரமல் பாயசம் பண்ண போகிறேன். வச்சுருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸு. இதை நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறேன். முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்துன்றேன். அதே நெய்லியே அரிசியை வறுத்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி, முந்திரி சேப்பாக வறுபட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே நெய்லியே திராட்சையை போடுறேன். திராட்சை நல்லா வறுபட்டு திராட்சையும் எடுத்துட்டு அரிசி போடலாம். நெய் விட்டுருக்கேன், அரிசியை வறுக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ். அரிசி கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கு. இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதும் மிக்சியில் ஒன்று ரெண்டுமா உடச்சிக்கணும். அரிசி நல்லா ஆயிடுத்து. இப்போ ரவை மாதிரி இதை உடச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த பாருங்க, ஒன்று ரெண்டுமா இருக்குது. இந்த அளவு போகும். இப்போ குக்கரில் பால் விட்டுக்கிறேன். ஒரு ரெண்டு டம்ளர் பால் விட்டுக்கிறேன். தேவைன்னா அப்புறம் கூட விட்டுக்கலாம். இந்த பால் ஏற்கனவே காய்ச்சின பால் தான், அதனால் இந்த உடச்ச அரிசியை அதில் போட்டுடுறேன். இப்போ இதை மூடிடுறேன். சிம்மிலேயே இருக்கட்டும். சிம்மிலேயே வச்சு ஒரு மூணு சவுண்டு விடுறேன். இப்போ மூணாவது சவுண்டு வந்தது. இப்போ அமுக்கியிருக்கேன். இன்னும் ரெண்டு வரட்டும் குழையின மூணும். இப்போ ஸ்டீம் அடங்கிட்டு திறந்து பார்க்கலாம். நல்லா குழவாக வந்துடுச்சு. நல்லா கரண்டி போட்டு குழைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு கேரமல் பண்ணிக்கிறேன். சர்க்கரை போட்டு இந்த கப்பால் ஒன்று பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். இப்போ இதால் மூணு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ ஸோ இந்த கடாயை சிம் அடுப்பில் சிம்மிலேயே வச்சு கலரெண்டே இருந்தால் சர்க்கரை உருகி கரைஞ்சி நல்லா கேரமல் வரும், தேன் கலருக்கு வரும். அது வரைக்கும் கலரிண்டே இருக்கும், விடாமல் அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கும். நல்லா எல்லாம் மெல்ட் ஆகிடுது. கலரிண்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இப்போ நல்ல தேன் கலருக்கு கேரமல்ஸ் ஆகிடுது. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடுறேன். இப்போ கேரமல் விட்டாச்சு, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பால் அரை டம்ளர் விடுறேன். முதல்ல ரெண்டு டம்ளர் விட்டேன், இன்னொரு அரை டம்ளர் விடுறேன். இது ஆற ஆற திக்காகிடும். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி
பாயசம் கொதிக்கிறது, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவு இருந்தால் போதும். இன்றைக்கி ஆடி வெள்ளி, அதுக்காக அம்பாளுக்கு பாயசம் பண்ணியிருக்கேன். கேரமல் பாயசம் ரெடி.